ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு முடி கொற்றவங்கள்லேருந்து எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட் கொடுக்குற கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி காமிக்க போகிறேன். இது கர்நாடகா ஸ்டைலில் பண்ண போகிறேன். அது கர்நாடகா ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெள்ளமும் கொப்பரை தேங்காவும் கண்டிப்பாக அதில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே போல் நீங்கள் தோசை பண்ணுறப்ப கூட கருவேப்பிலை பொடியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் தோசை கூட வாக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நான் கொத்தமல்லி தொக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதே போல் மேத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் தான் நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல் இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கருவேப்பிலை பொடி, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். முழுக்க முழுக்க இது கர்நாடகா ஸ்டைல். நல்லா ஒரு கப் கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு ஒரு துணியில் காய போட்டு ஈரம் இல்லாமல் ஒரு கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு மீதி பருப்பு வகைகள் எல்லாம் காமிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அதாவது பெரிய கப்பால் 1 கப்பு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன கப்பில், இதில் 1/4 பங்குன்னு வச்சுக்கோங்க இந்த கப்பு, அதில் 1 கப்பு உங்களுக்கு கடலை பருப்பு, அதில் 1/4 கப்புக்கும் கம்மியாக முழு உருட்டு உளுந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதே அளவு கப்பா அளவில் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய். அதுக்கப்புறம் இதுக்கு புளி, நல்லா ட்ரையாக இருக்குது புளி, இதை நான் கொஞ்சம் லேசாக வறுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டைலில் இந்த பேடிகை மெனிசனிக்காம்பா இல்லைன்னா காஷ்மீரி சில்லி 1/4, நம்ம சாத்தூர் மிளகாய் 6-7 எடுத்துட்டுருக்கேன். கண்டிப்பாக வெல்லம் போடணும். அதுக்கப்புறம் கல் உப்பு இதுக்கு, அதுக்கடுத்தது கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக ட்ரையாக பொடி பண்ணிட்டு இதுக்கும் மிளகாய்க்கு மட்டும் துளி எண்ணெய் விட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டா உங்களுக்கு அருமையான கருவேப்பிலை பொடி தயார். இது எதுக்காகலாம் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் செய்யறப்பே சொல்லிட்டு வரேன். ஒரு வாணல் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, இது கடலை பருப்பை வந்து போட்டுக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் எல்லாமே ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா சட்டு வந்து வறுபடாது, ஆனால் வெளியே வந்து அந்த கலர் வந்துடும். அதனால் ஸ்லோவில் 3-4 நிமிஷம் ஆகும் இந்த கடலை பருப்பு வறுக்கிறதுக்கு. இது வறுத்துட்டு காமிக்கிறேன். லேசாக கலர் வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு கட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பையும் நீங்கள் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா போகிறோம். நீங்கள் உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம், இல்லைனா உடச்ச உளுந்து, இல்லை கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம பொடி பண்ணுறப்ப நமக்கு அந்த கருப்பு உளுந்து போட்டதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி நான் வந்து உருட்டு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். உளுந்து வறுத்தாச்சு, இதனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். நீங்கள் வெறும் ட்ரையாக வறுத்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போனால் பாரு ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா நம்ம தாளித்து எண்ணெயில் போடுறப்ப தாளிக்கப்போ அப்படி முறுமுறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். நல்லா துணி எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு, அதை முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்தி எடுத்துப்போம். இது எந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு பாருங்கள், நல்லா முறுமுறுமுறுன்னு இருக்க அந்த சத்தமே உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிளகாவை நான் மாதிரி 2-2 கிள்ளி போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வறுபடும். ஒரு ஸ்லோவில் 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. நம்ம ஊர் மிளகாயும் நம்ம அந்த காஷ்மீரி சில்லி வந்து கலருக்கு ரொம்ப காரம் இருக்காது, சாத்தூர் மிளகாய் வந்து கொஞ்சம் காரத்துக்கு. இந்த மாதிரி 2 உடச்சி போட்டுண்டு நான் அதை வறுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து மிளகாயை வறுத்தாதான் அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்லாயிருக்கும். ரொம்பவும் அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க, ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கணும். இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டேன், மிளகாய் வறுத்து போட்டுட்டேன். இந்த வாணல் சூட்லேயே சும்மா இந்த புளியை வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்கும். அதில் இருக்கிற ஈரப்பசையும் போயிட்டு உங்களுக்கு பொடி அரைக்கிறப்ப நல்லா வந்து இது அரைப்படும். இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கோ இந்த வறுத்து வச்சுருக்கேன் நான். கொப்பரை தேங்காய் சேர்க்குறேன். கொப்பரை தேங்காய் இல்லாதவா நல்லா முத்துன தேங்காவை ஸ்கின்னோட நல்லா கத்தியால் கீறி எடுத்து கேரட் துருவலில் துருவிட்டு வாணலில் லேசாக வதக்கிட்டு சேர்த்துக்கோங்கோ. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது முழுக்க முழுக்க கர்நாடகா ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நான் அந்த கொப்பரை தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். உப்பு போட்டுட்டேன், இதோடையே பெருங்காயம், அதுக்கப்புறம் வெல்லம்,
எல்லாம் சேர்த்து இந்த புளியையும் எடுத்து இதோட சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து இந்த கருவேப்பிலை பொடி ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. நிறைய ஐடி பீப்புள்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இப்போ சிஸ்டத்தில் தான் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க. உடம்பு வந்து ரொம்ப சூடாகிறப்ப உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சுடுது. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து டெய்லி அந்த, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு டெய்லி வரணும், அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சுடுது. அவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டில் சூடாக சாதம் எடுத்துட்டு ஒரு கரண்டி ஒரு நெய் விட்டு இந்த கருவேப்பிலை பொடிய ஒரு பிடிச்ச சாதம் சாப்பிட்டாங்கன்னா இந்த முடி கொட்டுறது நிற்கும், ஹீட்டு வந்து காம்பன்சேட் ஆகிடும், அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது முதல்ல. அப்புறம் நிறைய இதில் நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லா ஜீரணமாகும். அதே மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கும் முதல் பிடிச்ச சாதம் சொல்லி நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஜீரக மிளகெல்லாம் நெய்யில் விட்டு போடுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கருவேப்பிலை பொடி சாதம் போடலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் அவங்களுக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரி 8-ஆம் மாதம் 9-ஆம் மாதம் அப்படிங்கிற டைம்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், அந்த ஹீட்டு தண்ணிக்கும் முடி கொட்டாது உங்களுக்கு. இதை நான் புளியும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதோட அந்த வாசனை வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி அரைக்க ட்ரை பண்ணுங்கோ. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தேங்காவோட வாசனம், வெள்ளம் கொஞ்சம் இருக்குது, புளி எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு அரைங்கோ. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு, அப்புறம் டெலிவரி ஆனவங்க லேடிஸ்க்கு, அப்புறம் சிஸ்டத்தில் இப்போ உட்காந்து வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருமே, இப்போக்கி லாக்டவுன் வந்து முடிகிற மாதிரி தெரில, எல்லாருமே சிஸ்டத்தில் உட்காந்து தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் வந்து ஜாஸ்தியாகும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடுது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி பண்ணி ஒரு சுடு சாதத்தில் ஒரு நெய் விட்டு இந்த ஃபஸ்ட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கோ. அதுக்கப்புறம் முடி கொட்டுறவங்க, ஜென்ரலாக முடி கொட்டுறது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பொடி கொடுங்கோ. கருவேப்பிலை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது, நார்ச்சத்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்கோ. என்னோடய சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.